அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்களை நம்ம சேனலுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனரை பத்தி பேசணும்னா நம்ம எடுக்கிற உதாரணம் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியை சார்ந்தவராக தான் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா ஒரு பில்கேட்ஸ் இல்ல ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்களை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஆனா நமக்கு பக்கத்திலேயே யாராவது எளிமையா இருந்து தொழிலை தொடங்கி ஒரு நல்ல ஆண்டர்பிரனரா இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம பேசுற தருணம் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் இருக்கு. ஆண்டர்பிரனர்ஷிப்ன்றது வந்து பணம் சம்மந்தப்பட்டது கிடையாது, பட் ஐடியா சம்மந்தப்பட்டது. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்து ஐடியா இல்லைனாலும் அது ஒரு ஃபெயிலியர் தான். ஆனால் இதே இது குறைச்சல பணம் இருந்து ஐடியா நிறைய இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நமக்குள்ள ஒருத்தராக இருந்து ரொம்ப எளிமையாக தொழிலை தொடங்கி இன்னைக்கு ஒரு இமயமானி ஒரு சாம்ராஜ்யத்தை நம்மளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்கிற ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம். வெல்கம் டு திஸ் பிராண்ட் நியூ எபிசோட் வித் எம்பி இன் யோர் எம்பிஸ் பாட்காஸ்ட். இன்றைக்கான தலைப்பு வசந்தகுமார் ஒரு சகாப்தம். 8,000 ரூபாய்க்கு லோன் வாங்கி 22 ரூபாய்க்கு ஒரு டொனேஷனை வச்சு இன்னைக்கு 1,000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யம் பில்ட் பண்ண வசந்தகுமார் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். 1970களில் வசந்தகுமார் அவர்களோட அண்ணனான குமரி ஆனந்தன், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்மளோட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோட தந்தை, இவர் வந்து காங்கிரஸில் நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு. அப்போ அவரோட தம்பியான வசந்தகுமார் அவர்கள் அந்த கூட்டத்தில் வரவங்களுக்கு ஒரு உடன் பேனாவை செல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட பேர் குமரி பென். இந்த பேனாவை 4 அணாக்கு செல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கிருந்து தான் அவரோட ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஜேர்னி ட்ரிகர் பண்ணப்படுது, இல்லை ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இஎம்ஐயை பற்றி நிறையவே பேசுகிறோம். ஆனால் 1970களில் இந்த கான்செப்ட் ரொம்பவே புதுசான ஒரு விஷயம்தான் சொல்லணும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் டிவி, மிக்சி, கிரைண்டர் இதை கொண்டு போய் சேர்த்ததுக்கான பெருமை வசந்தகுமாரை தான் சாருன்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. 1990களில் நம்மளோட எக்கானமி லிபரலைசேஷன் பண்ணப்படுது. அதாவது குளோபலைசேஷன்ன்ற ஒரு மேசிவான ஒரு ஜேர்னியை இந்தியா ஆரம்பிக்கிற சமயம் அது. இந்தியாவுக்குள்ளே நிறைய எம்என்சிஸ் உள்ள வந்து தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க மக்களோட பர்ச்சேசிங் பவர் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஒரே ஒரு சில பாப்புலேஷன் மட்டும்தான் அஃபோர்டபுளாக இருந்தது. ஆனால் இந்த எம்என்சிஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த அஃபோர்டபுளான பாப்புலேஷனோட செக்மெண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மிச்ச செக்மெண்ட்டை மறந்துடுறாங்க. எம்என்சிஸ் இந்த நிஷ்கரோட மட்டும், அதாவது அந்த செலக்டிவான அஃபோர்டபுளான பாப்புலேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் வசந்தகுமார் அவர்கள் அந்த அன்அஃபோர்டபுளாக இருக்கிற ஒரு பாப்புலேஷனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த செக்மெண்ட்லேருந்து சக்ஸஸையும் கொண்டு வர்றாரு. சிவகேராவோட ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு லைன் என்னென்னா, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ரொம்பவே ஒரு அழகான வாக்கியம் இது. நம்ம வசந்தகுமாருக்கு ரொம்ப அழகாக பொருந்தும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. வசந்தகுமார் அவர்கள் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் இது ரெண்டையுமே கரஸ்பாண்டன்ஸில் தான் படிக்கிறாரு. வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறாரு. மொதல் வேலை விஜிபியில் கிடைக்குது. மாத சம்பளமாக 70 ரூபாய் வாங்குறாரு. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, இஎம்ஐ கட்ட வேண்டியவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை ஞாபகப்படுத்துறது தான். இந்த மாதிரி கஸ்டமர்கள்கிட்ட பேசும்போது நிறையவே முக்கியமான ஃபீட்பேக்ஸ் கிடைக்குது. அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றது வசந்தகுமார் அவர்களுக்கு ரொம்ப தெளிய வருது. இது பின்னாடி அவர் தொழில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வசந்தகுமார் அவர்கள் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜிபிலேருந்து தன்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்த பிறகு தன்னோட நண்பர்கிட்ட நான் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. தன்னோட நண்பர் டி நகர் உஸ்மான் ரோட்டில் ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடை ரொம்ப நாளாக பூட்டியிருக்கு. நீ இந்த கடையை எடுத்துக்கோ, 6 மாதம் கழிச்சு பே பண்ணால் போதும் அப்படின்றாரு. 6 மாதம் கழிச்சு 8,000 ரூபாய் பே பண்ணணும். இதுதான் அவர் முத முதல்ல கடனாக வாங்குறது. இப்போது பக்கத்தில் இருக்க ஒரு உடன்போர்டு எடுத்து வசந்தன் கோ அப்படின்னு கை தன்னோட கைப்பட எழுதி அதை மாற்றுறாரு. இப்போ நம்ம வசந்தகுமார் அவர்கள்கிட்ட ஒரு கடை இருக்கு, கடையில் போர்டு இருக்கு, அந்த கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆளும் இருக்காரு, பட் பொருள் கிடையாது. அப்போ அவரோட ஃப்ரெண்டு பக்தவத்சலம்னு சொல்லப்படுறவர் 22 ரூபாயை டொனேஷனாக கொடுக்குறாரு. 1978களில் சேரை தான் முதல்ல விற்க ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன வெண்டர்ஸ் கிட்ட போய் சேரை வாங்குறது, அந்த கடையில் வச்சுட்டு அதை செல் பண்ணிட்டு ஈவினிங்காக அதை அவங்கக்கிட்ட ரீபே பண்ணுறாரு. இப்படி தான் தன்னோட முதல்ல தொழிலை ஆரம்பிக்கிறாரு வசந்தகுமார் அவர்கள். யார் ஒருத்தர் தன்னோட கஸ்டமரோட மனசை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப நல்ல சேல்ஸ் பர்சனாக இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சேல்ஸ் பர்சன் தான் வசந்தகுமார் அவர்கள். அதாவது தான் சேரை விற்கும்பொழுது ஒரு சேரோட விலை 30 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட அஃபோர்டபுளாக இல்லாதவங்களுக்கு அதை விற்றுருக்காரு. அதாவது 15 ரூபாய் நீங்கள் முதல்ல பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெய்லி 1 ரூபாயாக பே பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஎம்ஐ ஹையர் அண்ட் செல் மாடலில் விற்றுருக்காரு. ஸோ இந்த 30 ரூபாய்க்கு பதிலாக வசந்தகுமார் அவர்கள் 1 ரூபாய் கூட எடுத்திருக்காரு.
தன்னோட கஸ்டமர்ஸுமே ரொம்பவே அழகாக சூஸ் பண்ணியிருக்காரு வசந்தகுமார் அவர்கள். எல்லாருக்குமே இஎம்ஐயில் கொடுத்தா அவங்க ரீபே பண்ணுவாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். ஆனால் யார் ரீபே பண்ணுவாங்கன்றத பார்த்து அவங்களுக்கான சொல்யூஷனை கொடுத்துருக்காரு வசந்தகுமார் அவர்கள். சேரில் ஆரம்பித்தது லேட்டர் பார்ட் என்ன ஆகுதுன்னா ஹோம் அப்ளையன்சஸை நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இஎம்ஐயில் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மணி ரெக்கவரிக்கு எந்த ஒரு ஹாஷான மெத்தட்ஸும் இதுவரையும் வசந்தகுமார் அவர்கள் யூஸ் பண்ணாதுங்கிறதே அவரோட மெத்தடாலஜி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்ன்றது நம்மளுக்கு தெரிய வருது. அந்த காலத்தில் கிரெடிட் ரேட்டிங்ஸ் கிடையாது, இல்லை கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ் கிடையாது, எல்லாமே நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ரன் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வசந்தகுமார் அவர்கள் எந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அடுத்த இஎம்ஐ எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. ஸோ இப்படி தான் தாய்மார்கள் வந்து மிக்சி, கிரைண்டர், டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக சேர்த்துருக்காங்க. டிவி வந்த சமயத்துலையுமே வந்து ரொம்ப அழகாக இதை யூஸ் பண்ணி ஹையர் அண்ட் செல் மாடலை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட டிவியுமே ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு வசந்தகுமார் அவர்கள். ஒரு கஸ்டமரோட ரிட்டன்ஷன் எப்பவுமே எப்படி டிபெண்ட் ஆயிருக்குன்னா ஒரு சேல்ஸை வச்சு கிடையாது. ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு பல டிக்கெட்ஸ்க்கு முன்னாடியே வசந்தகுமார் அவர்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆஃப்டர் சேல் சர்வீஸ்க்காக தமிழ்நாட்டிலேயே முத முதல்ல 100 டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் ஆரம்பிச்சு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டே வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் பேஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வசந்தன் கோவோட வேர்ட் ஆஃப் மவுத்துமே ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி சேல்ன்ற வார்த்தையே ரொம்ப புதுசான வார்த்தை இந்தியாவில் இருக்கவங்களுக்கு. ஆனால் இதை ரொம்ப சாமர்த்தியமாக மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அதாவது நியூ இயர் சேல் இல்லைனா இயர் அண்ட் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ன்ற மாதிரி சில சேல்ஸை கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட அது பெரிய அபிப்பிராயத்தை எடுத்திருக்கு. இயர் அண்ட் சேல்ஸும் பயங்கரமான சேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இது என்ன பண்ணுச்சுன்னா, வசந்தன் கோவோட பிரான்ச்சஸை வந்து இதே மாடலை நிறைய இடத்துல ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா இங்கே எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. மோர் தென் 84 பிரான்ச்சஸ் வித் 100 எம்ப்ளாயீஸ் ஓப்பன் பண்ணது ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. வசந்தகுமார் அவர்கள் அடாப்ட் பண்ணதுலே நான் சிறப்பான ஸ்ட்ராட்டஜின் பார்க்குறது ஃபோக்கஸ் ஆன் ரூரல் மார்க்கெட்ஸ். அதாவது இன்னைக்கு 2020 எடுத்தீங்கன்னா ரூரல் பாப்புலேஷன் அப்ராக்சிமேட்டாக 55-60% இருக்கு. ஸோ 1990s எவ்வளோ இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 80-85% ரூரல் பாப்புலேஷன் தான் இருந்திருக்கு. இதை அன்டேப்டாக இருந்த மார்க்கெட்டை ரொம்ப அழகாக வசந்தகுமார் அவர்கள் அதை டேப் பண்ணியிருக்காங்க. இதுவே அவரோட குரோத்தோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனுன்றவர் தன்னோட பெஞ்ச் மார்க்கை எல்லா இடத்துலையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவார்ன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அப்படி தான் டிவி கமர்ஷியல்ஸ்லையுமே லலிதா ஜுவல்லர்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ், ஆச்சி மசாலான்னு நிறைய ஓனர்ஸ் வந்து இன்னைக்கு டிவி கமர்ஷியல்ஸில் டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே விதை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்தகுமார் அவர்கள் தான். முத முதல்ல வசந்த் அவர்கள் தான் இதை ட்ரை பண்ணாங்க. முத முதல்ல வசந்தன் கோ டிவி கமர்ஷியல்ஸில் போகணுன்னு நினைக்கும் போது நிறைய பேர் சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ஆக்டர் இல்லைனா ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸை போட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணலான்னு. இதுக்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்காத வசந்தகுமார் அவர்கள் தாம் படத்தையே போல்டாக அந்த கரிஷ்மேட்டிக் ஸ்மைலோட அழகாக வெளியில் கொண்டு வந்தார். ரெண்டு விஷயத்தை தான் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று தரம். இது ரெண்டு தான் வசந்தன் கோவோட ரொம்ப மூல மந்திரமாக இருந்திருக்கு அந்த ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியில். ஒரு முறை வசந்தகுமார் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அது என்னன்னா, நிறைய எம்என்சிஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், வால்மார்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுல நீங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்கன்னு. அப்ப அவர் ரொம்ப அவரோட சின்ன ஸ்மைலோட ரொம்ப அழகான பதில் என்னன்னா, இந்தியன் கஸ்டமர்ஸ் எப்பவுமே டச் அண்ட் ஃபீலோட தான் வாங்குவாங்க அப்படின்றது. இது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வேணா மாறிட்டு இருக்கலாம், பட் அவரோட காலகட்டத்தில் அவர் சொன்னது ரொம்பவே சரியாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ தான் சேல் போட்டாலும் அந்த வாக் இன் க்ரௌட் அந்த ரீட்டெயில் ஷோரூம்ஸ்குள்ளே இருக்குன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது நம்மளுக்கு. ஒரு ஆண்டர்பிரினர்ன்றவருக்கு ஃபெயிலியரும் ஒரு சகஜமான விஷயம்தான். ஆனால் அந்த ஃபெயிலியர்லேருந்து என்ன கற்றுக்கிறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுலேருந்து வெளியில் வராங்கன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வசந்தகுமார் அவர்களுக்குமே ஃபெயிலியர் இருந்திருக்கு. அதாவது வசந்தன் கோ மிச்ச ரீட்டெயில் பிராண்டாக இருந்து நிறைய பிராண்ட்ஸை மார்க்கெட் பண்ணது இல்லாமல் தன்னோட ப்ராடக்ட்ஸுமே மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மக்கள்கிட்ட நல்லா போய் மூவ் ஆகலைன்றது தெரிஞ்ச பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுலேருந்து வெளியில் வந்து திரும்பவுமே வந்து பிராண்ட்ஸை செல் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு வசந்தன் கோ. இது ரொம்ப அழகாக அவங்க மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணி என்ன அவங்களோட கோர் ஸ்ட்ரெங்தோ அதை ஃபோக்கஸ் பண்றதுல ரொம்ப சரியா இருந்திருக்காங்க. வசந்தகுமார் அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர் மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டிஷியனாகவே இருந்திருக்காரு. காங்கிரஸ்க்காக எம்எல்ஏவா 2006-2016 நாங்குநேரி தொகுதிக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2019 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா எலெக்ஷன்லையும் நின்று ஜெயிச்சிருக்காரு.
ஐஏஎம்லேயோ இல்லை ஒரு டாப்பான பி ஸ்கூல்லையோ எந்த எஜுகேஷனும் கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் தான் லேர்ன் பண்ணதை வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனராக இருக்காரு. இன்னைக்கு எல்லா பி ஸ்கூல்லையுமே நம்ம கேஸ் ஸ்டடிஸ் பார்க்குறது எல்லாம் அம்பானியோ இல்லை டாட்டா இதை விட பெரிய எம்என்சிஸை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக வசந்தகுமார் அவர்கள் மாதிரி சில பேரை பற்றி கண்டிப்பாக கேஸ் ஸ்டடிஸ் இருக்கணும். அவங்களோட பிஸ்னஸ் மாடல்ஸ் எப்படி இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கன்சர்வேட்டிவான என்விரான்மெண்ட்ல அவர் எப்படி ப்ராஸ்பெக்டிவாக திங்க் பண்ணியிருக்கான்றது கண்டிப்பாக லெசனாக இருக்கும்ன்றது என்னோட கன்க்ளூசிவான ஒரு கருத்து. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. வணக்கம், வாழ்த்துக்கள்.